ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட குரூப் ஒன்ல இருக்கிற கட்டாய தமிழ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஒரு ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான திட்டம், அதாவது அதோட சிலபஸும், அதை வந்துட்டு எப்படி நமக்கு க்வெஸ்சன் பேப்பர் இருக்க போகுது, அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி வினாத்தாளம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க விருந்துரைக்கும் வகையை சார்ந்தது, அதாவது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்க போகுது, அதாவது இது இந்த இது வந்துட்டு குரூப் ஒன், குரூப் ஒன் ஏ, குரூப் ஒன் பி, குரூப் ஒன் சி, அப்புறம் குரூப் டூ, அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ. இந்த ரெண்டு நிலைகள், அதாவது ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நிலைகளை கொண்டு போட்டித் தேர்வுகளுக்கான சிலபஸா வந்து இதை கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளோட மெயின்ஸ்ல இருக்க போற பேப்பரா இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ முதல்ல இந்த தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம், அதாவது சிலபஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தரத்துலதான் இருக்க போகுது, அதாவது 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் நீங்க படிச்சா போதும். அதுல இருக்கிற பேப்பர்ஸ்ல அதுல இருக்கிற அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் தரப்போறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சரி, இதுல என்னென்ன கேட்க போறாங்க, ஒன்னு மொழிபெயர்த்தல் சரிங்களா, டிரான்ஸ்லேஷன் இருக்க போகுது சரிங்களா, அதாவது தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கும் வந்துட்டு மொழிபெயர்ப்பீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் சுருக்கு வரைதல் சரிங்களா, ஒரு பெருசா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அத ஐ மீன் ஒரு 3-4 பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு பேராவா இல்ல 1.5 பேராவா நமக்கு சுருக்கி எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ அதை கொடுப்பாங்க. மூணாவது பொருள் உணர்திறன், அதாவது ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம பொருளை தெரிஞ்சு அதுக்கான பதில் எழுதணும் சரிங்களா. அதுக்கப்புறம் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்து, இது முன்னாடி ரெண்டாவது இதுல என்ன பார்த்தோம்னா, ஒரு பெருசா இருக்கிற ஒரு பேராகிராஃப சின்னதாக்கும், இந்த இடத்துல சின்னதா இருக்கிற ஒரு பேராகிராஃப பெரிய பேராகிராஃப், அதாவது 2-3 பத்தியா வந்து நம்ம எழுத போறோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது கட்டுரை வரைதல், ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கட்டுரை வந்துட்டு உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. கட்டுரை எதுல இருந்து கேட்கலாம் அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது கடிதம் வரைது, அலுவலகம் சார்ந்தது, அதாவது அஃபீஷியல் லெட்டர்ஸ் வந்துட்டு எழுதுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் மொழி அறிவு, நமக்கு தமிழ் மொழியை பத்தினா எவ்வளவு அறிவு அது சார்ந்த தகவல்கள் நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு இதா ஒரு க்வெஸ்சனா வந்து அது இருக்க போகுது சரிங்களா. ஸோ இது எங்க இருந்து நமக்கு வரப்போகுது, சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்கால நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது, சமுதாய பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ் இருக்க போகுது, சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், அதாவது என்விரான்மெண்ட் சம்பந்தமான பேப்பர்ஸ் இருக்க போகுது, க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது, தென் இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், இந்தியன் எக்கனாமிக் பத்தி இருக்க போகுது, அறிவியலும் தொழில்நுட்பமும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்க போகுது, அதுக்கப்புறம் கலையும் பண்பாடும் கல்ச்சர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்க போகுது சரிங்களா. பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, திராவிடிங் பீப்புள் இருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலத்துல தமிழ் மொழி எப்படி இருக்கு, அதாவது கணினியில எப்படி தமிழ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வழக்கு மன்றத்துல அதாவது நீதிமன்றத்துல நம்ம எப்படி நம்ம தமிழை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அலுவலக மொழியா தமிழ் வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வகையில நம்ம வந்து தமிழை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கோமா, அதெல்லாத்தையும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் சரிங்களா. அதுக்கப்புறம் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், இதை தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தமிழக அரசு கொண்டு வர நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் தயவு செஞ்சு கூர்மையாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமூக நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, அதாவது இப்போ அரசு ஒரு சமூக நலத்திட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு நம்மளோட பங்கு என்னவா இருக்கணும், நம்ம சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது வரும். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடும் அதன் பயன்களும், ரிசர்வேஷன் பத்தி கேட்பாங்க. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு சரிங்களா, நம்மளோட சமூக நீதி பத்தி ஒரு க்வெஸ்சன் வரலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் சொந்த வாக்கியத்துல நம்ம எழுத வேண்டியதா சிலது இருக்கும், அதாவது பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுதல், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது இந்த தேர்வு அப்படிங்கிறது 3 மணி நேரம் நடக்க வேண்டிய தேர்வா இருக்க போகுது, 100 மதிப்பெண்களுக்கு இருக்க போகுது சரிங்களா. நம்மளோட இஃபாஸ் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு இதோட இந்த நோட்டிபிகேஷனும் அதுல நமக்கு கொடுத்துருக்கிற மாடல் க்வெஸ்சன் பேப்பரோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.